கள்ளக்குறிச்சி அருகே 300க்கும் அதிகமான பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் கைது செய்யப்பட்டார். வீர சோழபுரம் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகன் வசந்தகுமார் 100 நாள் வேலை திட்ட பணித்தாள பொறுப்பாளராக உள்ளார். அவர் 100 நாள் வேலை அட்டையில் உள்ள பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து கைபேசியில் வைத்திருந்தார். பண தேவைக்காக கைபேசியை தினேஷ் என்பவரிடம் வசந்தகுமார் அடகு வைத்திருக்கிறார். கைபேசி செயல்படுகிறதா என்று பரிசோதிக்கும் போது அதில் ஆபாச புகைப்படங்கள் இருப்பதை பார்த்த தினேஷ் அதை ஊராட்சி மன்ற உறுப்பினர் ரவி என்பவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். சித்தரிக்கப்பட்ட புகைப்படங்களை சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவர் கைபேசி எண்ணுக்கும் ரவி அனுப்பி வைத்திருக்கிறார். அதை கண்டு ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 200க்கும் அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். வசந்தகுமாரை காவல்துறையினர் கைது செய்த பிறகே போராட்டம் கைவிடப்பட்டது.